வரவேற்புக்கு இயற்கையாகவே எல்லா தொண்டர்களும் எங்கள் நிர்வாகிகளும் அம்மாவின் தொண்டர்கள்லாம் 27ஆம் தேதியே அவங்க வருவாங்கன்னு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. இப்போ முதல்ல 7ஆம் தேதி வரதா இருந்தால் சரி ஒரு வாரத்தை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 8ஆம் தேதி வரலான்னு சொன்னாங்க நேற்று. அதனால தான் 8ஆம் தேதி நான் அறிவித்தேன். எல்லாம் தமிழ்நாடு, அது குறிப்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தொண்டர்கள், அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் மற்றும் தமிழ்நாட்டில் இருக்கிற தாய்மார்கள் பெரியோர்கள்லாம் அவங்களுடைய வருகையை அவளை எதிர்பார்க்காங்கிறது உங்களுடைய கேள்விகள்லேருந்தே தெரியுது. நிச்சயம் அவர்கள் வந்தவங்க தான். நான் நேற்று மதுரையில் சொன்னேன், தமிழ்நாட்டில் பெரிய வேதியியல் மாற்றம் உருவாகும், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் உருவாகும், உருவாகிட்டு இருக்கு. அது எத்தனை பேரை எப்படியெல்லாம் பேச வைக்குது, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும், நல்ல விதமான முடிவு வரும். தீய சக்தியான திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் வரவிடாமல் தடுப்பதற்கு நாங்கள் அனைவரும் செயல்பட்டு கொண்டிருக்கோம். நிச்சயம் அதை நிறைவேற்றுவோம். மீண்டும் அம்மாவின் ஆட்சியை தமிழ்நாட்டில் உருவாக்கும். அது மக்களுக்கே தெரியும். ஏற்கனவே 2011 தேர்தலுக்கு முன்னாடி நினைக்கிறேன் திரு கருணாநிதி 8000 கோடி தள்ளுபடி பண்ணார். மக்கள் ஒருத்தரை தள்ளுபடி பண்ணணும்னு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா அது நம்ம எது பண்ணாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. தள்ளுபடி ஒரு விதத்தில் அரசாங்கம் எப்போயாவது தள்ளுபடி செஞ்சுருக்கேன், அதை வந்து நம்ம வரவேற்கிறேன். அதே நேரத்தில் இதெல்லாம் தேர்தலுக்கான நடவடிக்கையாக இல்லையாங்கிறது மக்கள் தான் முடிவு செய்வார். எனக்கு சிரிப்பு தான் வருது இதெல்லாம் பார்த்தேன். நேற்றுக்குள்ள டிவியில் நைட் ரொம்ப லேட்டாக பார்த்தேன். நான் இருந்த இடத்துல டிவி இருக்காது. நான் ஒரு மலை கோயிலில் போய் தங்கியிருந்தேன். கோயிலேருந்து வந்துடுறது நைட் லேட்டாகி தான் பார்த்தேன். இதெல்லாம் பார்த்தா சிரிப்பு தான் வருது. என்ன உங்களுக்கு நல்லா தெரியும் ஒன்று சொல்கிறேன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறப்ப நாங்கள் கட்சி கொடியெல்லாம் வச்சு கொடுத்தோம் எலெக்ஷன் கமிஷனில். எலெக்ஷன் கமிஷன் என்ன சொன்னச்சு, கட்சி கொடியை பற்றி தீர்மானிக்கிற எந்த ஒரு இது அப்ளிகேஷனையும் எங்கள்கிட்ட கொடுக்காதீங்க, அது எங்கள் இதிலே வராது, எல்லைக்குள் வராது, அதிகார எல்லைக்குள் வராது. அதனால் கட்சி கொடியை பற்றியெல்லாம் தேர்தல் ஆணையம் எங்கேயும் சொல்லவும் சொல்லாது, அவங்க அதில் தலையிடவே மாட்டாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நாங்கள் கூட அம்மா படத்தை போடக்கூடாதுன்னு போய் கோர்ட்டுக்கெலாம் போனாங்க, அதெல்லாம் நிலுவையில் இருக்குது. அம்மாவின் படத்தை எப்படி எங்களை போடக்கூடாதுன்னு தடுத்தது தப்போ, அதேமாரி தியாகத்தலை சின்னம்மா அவர்கள் அண்ணா திமுக கொடியை போடுறத ஒரு பொதுச்செயலாளராக அவங்க போடுறத யாராலையும் தடுக்க முடியாது. டிஜிபிகிட்ட என்ன, முப்படை தளபதிக்கிட்டே அவங்க போய் மனு கொடுத்தாலும் அதில் தலையிட மாட்டாங்க. அவங்க வேணா நீதிமன்றத்தின் கதவுகளை போய் தட்டட்டும், அதில் நீதிமன்றம் முடிவெடுக்கிற வரைக்கும் அவங்க காத்திருக்க தான் செய்யணும். அதே மாதிரி நேற்று கூட யாரோ பெரிய மனுஷங்கள்லாம் பேசுனாங்க, இந்த கோர்ட்டில் தீர்ப்பு வந்துட்டு அதுக்கு மேலே ஐநா சபைக்கு போகணும், கட்ட பஞ்சாயத்து, இவங்க தான் ஐநா சபைக்கு போக வேண்டியவங்களை தவிர நாங்கள் இல்லை. அந்த வழக்கிலையும் சுப்ரீம் கோர்ட்டில் க்யூரேட்டிவ் பெட்டிஷன் இருக்குது, ரிவ்யூ பெட்டிஷன் தான் அவங்களுக்கு சாதகமாக வந்திருக்கு. அதுக்கு மேலே க்யூரேட்டிவ் பெட்டிஷன் பண்ணுற வாய்ப்பு இருக்குது, அது அவங்களுக்கும் தெரியும். இதனால் ஏதோ பேசணுங்கிறதுக்காக சில பேர் பேசுகிறாங்க. இதையெல்லாம் அம்மாவின் தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இதையெல்லாம் சரி செய்து மீண்டும் தமிழ்நாட்டில் அம்மாவின் ஆட்சியை உருவாக்குவாங்க.